நட்பரி திருத்தத்தின் மூலம் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்குது. உலக மக்கள் எல்லாருமே புது வருடத்தை கொண்டாடும் நேரத்துல இலங்கை மக்கள் எல்லாரும் இனி மேல்வரி அதிகமா கட்டணும் அப்படின்ற ஒரு பயத்துல இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு யாருமே பயப்பட வேணாம், பொய்யான தகவல்களை நம்ப வேணாம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. 2024 ஜனவரி மாதத்துல இருந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பதிவு இலக்கமா TIN நம்பரை பெற்றுக்கொள்ளணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இத தவறா புரிந்து கொள்ள கூடாது. அதாவது பதிவு இலக்கம் மற்றும் வரிகோப்புகளை திருத்தல் அப்படின்ற ரெண்டு காரணிகள் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. அனைவருக்குமே தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருப்பது போலவே TIN நம்பர் இருக்க வேண்டியதும் அவசியம் அப்படின்றத அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கு. குறிப்பா வரி செலுத்தக்கூடிய அளவிலான வருமானம் இருக்கிறதா இருந்தா அவங்க கண்டிப்பா வரி செலுத்தணும் அப்படின்றத நிதியமைச்சின் வரி கொள்கை ஆலோசகர் தனுஜா பெரேரா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதுல வரி செலுத்துறவங்க யாரு, செலுத்தாதவங்க யாரு அப்படின்னு ஆராய்வதற்கான முறையொன்றும் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது தவிர கல்வி சேவைகள், மின்சாரம், சுகாதாரம், மருத்துவம், பயணிகள் போக்குவரத்தும், காய்கறி மற்றும் பழங்கள் உட்பட்ட எனக்கு 90 வகையான பொருட்களுக்கு வெட்ல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்காம். குறிப்பா சிறப்பு வர்த்தக வரி விதிக்கப்பட்டிருக்க 65 பொருட்களுக்கு வெட் விதிக்கப்படாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.